Hello friend, welcome to Dinamuru Samail. In our channel, we will see the 3 vaga kolukattai pathi paaka porom. First, we will see the pidi kolukattai. This is a paathrathila 1 cup vellam eduthiruken. Konja thanni seithu indha vellatha nalla karachikonga. வெல்லம் நல்லா கரஞ்சதும் 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்க போறேன். இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லமும் மாவும் நல்லா கலந்ததும் 1/2 கப் தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் துருவலையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்க போறேன். ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். இத கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய்யை இது கூட சேர்த்துக்க போறேன். நெய்யை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இத இட்லி பாத்திரத்துல இப்ப வேக வைக்க போறோம். சோ ஒரு இட்லி பாத்திரத்தை தட்டை எடுத்து எண்ணெயை தடவிக்கோங்க. இந்த மாவு சூடு ஆறினதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டையா உருட்டிக்கோங்க. இதுல நம்ம கை விரலோட ஆட்சியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொலுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி மற்ற மாவையும் பண்ணிக்கோங்க. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பூரண கொலுக்கட்டை. இதுக்கு 2 கப் வெல்லத்தை எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்க போறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கொலுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இனிப்பு பூரணம் கொலுக்கட்டைக்கும் காரப்பூரண கொலுக்கட்டைக்கும் ஒன்றா மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ 4 கப் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். 4 கப் அரிசி மாவுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சூடானதும் இப்போ 4 கப் மாவை இது கூட சேர்ந்து கலந்துக்க போகிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு ஆறினதும் நான் இன்னைக்கு கொழுக்கட்டை அச்சியில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கொஞ்சம் மாவு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த அச்சு வந்து நீங்கள் அரிசி மாவு வாங்கும்போது ஃப்ரீயாக கிடைக்குது. இதில் வந்து இனிப்பு பூர்ணத்தை ஃபில் பண்ணிக்கிறேன். மேலே இந்த மாதிரி மாவு வச்சு மூடிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இதை மறுபடியும் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான இனிப்பு பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பருப்பு பூரண கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இதுக்கு 3/4 கப் உளுந்தோம், 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த இட்லி தட்டில் வேக வச்சுக்க போகிறேன். இதில் 3/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு சூடு ஆறினதும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இந்த உதிர்த்து வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை 1 நிமிஷம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இனிப்பு பூர்ண கொழுக்கட்டைக்கு பண்ண மாதிரியே மாவு ரெடி பண்ணிட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்கை வந்து ஃபில் பண்ணுங்க. மாவு உள்ள வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துருங்க. இப்போ அந்த பருப்பு பூரணத்தை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவுலாம் எடுத்துருங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கொழுக்கட்டை ஷேப் வந்துடும்.
இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த கொழுக்கட்டையை வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 வகையான கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தினமொரு சமையல் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.